மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வடிவேலு, உதயநிதி மற்றும் ஃபாத் ஃபாசில் அவர்கள் நடித்து ஏ ஆர் ரஹமான் இசையில் வெளிவந்துள்ள மாமன்னன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. ஜவான் படத்திலிருந்து நயன்தாரா அவர்களுடைய எக்ஸ்க்ளூசிவ் போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு கணவர் விக்னேஷ் சிவன் அவர்கள் ரொம்பவே எமோஷ்னல் ஆகி சில வார்த்தைகளை ஷேர் பண்ணிக்கிட்டாரு. நயன்தாரா அவர்கள் கன்னு வச்சுட்டு நிற்கிற மாதிரியான ஒரு போஸ்டர் தான் அது. அதில் ரெடி ஆர் நாட் ஷீஸ் காட் தி பிளாக் அப்படின்ற ஒரு கேப்ஷனும் இருந்தது. ஸோ இந்த போஸ்டர் பயங்கர மாசாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு ஷாருக் கான் அவர்கள் ஷீஸ் தி தண்டர் தட் கம்ஸ் பிஃபோர் தி ஸ்டார்ம் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாரு. இதுக்கு விக்னேஷ் சிவன் அவர்கள் என்ன ரியாக்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா, தங்கமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு. ஷாருக் கான் சாருடைய பெரிய ஃபேனா இருந்துட்டு அவருடைய படங்களை திரும்ப திரும்ப பார்த்த அந்த நாட்கள்லாம் தாண்டி இப்போ அவர் கூட சேர்ந்து நடிக்கிற இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது நிச்சயமா உன்னுடைய ஹார்ட் ஒர்க்கு கிடைச்ச ஒரு வெற்றி. அதுவும் ஜவான் மாதிரியான ஒரு பெரிய திரைப்படத்துல அவர் கூட நீ பேர் அப் பண்ணியிருக்க. இந்த ஜேர்னி வெறும் ஒரு ஆரம்பம் தான். மை டியர் பொண்டாட்டி, உன்னுடைய ஜேர்னி ரொம்ப இன்ஸ்பைரிங். நம்ம குடும்பமே ரொம்ப பெருமையா இருக்கு உன்னுடைய இந்த பயணத்தை பார்த்துட்டு. அட்லி சியர்ஸ் பிரதர் அப்படின்னு சொல்லி மனைவி நயன்தாரா அவர்களுக்கு மனதார அவருடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் விக்னேஷ் சிவன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. ஸோ நயன்தாரா அவர்களுடைய இந்த ஜேர்னி பத்தி விக்னேஷ் சிவன் அவர்கள் ரியாக்ட் பண்ணியிருக்கிற இந்த வீடியோ பத்தின உங்க ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. மறக்காம லிட்டில் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. ஸோ இதுல பர்டிகுலர்லி கேட்கணும்னு நினைச்சா எஸ்கே சாருடைய மனைவி ஆர்த்தி அவர்கள் அண்ட் குகன் பாப்பா, ஆராதனா பாப்பா. ஸோ கிட்ஸ்க்கு வந்து இந்த காமிக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சரி, அந்த அந்த வாய்ஸ் கேட்கும்போது நடக்கிற ஹியூமரும் சரி, அது ரொம்ப கனெக்ட் ஆகும். கண்டிப்பாக எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க, பர்டிகுலர்லி கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயங்கள் ஏதாவது எஸ்கே சார் சொன்னாரா, அவங்க எந்த ஃபேமிலி எந்தளவு என்ஜாய் பண்ணி படம் பார்த்தோம்? ஆமாம், கண்டிப்பாக சொன்னார். ஏன்னா நான் வந்து வெற்றி தியேட்டரில் ஃபர்ஸ்ட் ஷோக்கு என்னால் போக முடியல. அதில் இந்த டால்பி அட்மோஸ் மிக்ஸ் பண்ணி அவுட் கொடுக்க வேண்டிய ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதனால் என்னால் ஃபர்ஸ்ட் ஷோக்கு போக முடியல. நான் லேட்டராக தான் போய் ஷோ பார்த்தேன். ஆனால் அவர் அதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து சென்சாருக்கு ஒரு அவுட் எடுக்கும்போதே அந்த ஃபில்ம் அவர் அப்போயே பார்த்தாங்க, ஃபேமிலியோடு உட்காந்துருந்து பார்த்தாங்க. அப்போ பார்த்தப்போ அவர் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன் அப்படின்றத சொன்னார். எனக்கு பயங்கரமாக ஒர்க் ஆகுது படம், நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். பர்டிகுலர்லி அந்த அவங்களுமே ஆர்த்தி மேமுமே வந்து இது நல்லா இருக்குது, படமாக சூப்பராக இருக்குது, நீங்கள் நல்லா நடிச்சிருக்கீங்கன்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அண்ட் பர்டிகுலராக ஒரு விஷயம் சொன்னார், அந்த கிளைமேக்ஸில் அந்த இடிகிற பில்டிங்க்கு அவர் அந்த இளவரசியை பார்த்துட்டு உள்ளே ஓடும்போது வந்து ஆராதனா சொன்னதாக சொன்னார். ஆராதனா வந்து இளவரசியை காப்பாற்ற இடியும் மாளிகைக்குள் நுழைந்தான்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னார். அவங்களுக்கு புரியுது, அது அவங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்கு பிரதர் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ கிட்ஸுமே அதை என்ஜாய் பண்ணி பார்த்து ஒரு விஷயத்தை அவங்களால ஸ்டார்டிங்கில் காமிச்ச விஷயத்த வந்து கனெக்ட் பண்ண முடியுதுன்றப்போ அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நிச்சயமாக நிச்சயமாக.